வணக்கம் இங்கிலீஷில் ரொம்ப காமனாக நம்ம எல்லோரும் எவ்ரி தமிழ் சென்டென்ஸ் நம்ம பேசும்போதும் யூஸ் பண்ணுற ரெண்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அதில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் பேசும்போது அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரிட்டன் ஃபார்மில் இங்கிலீஷோட எழுத்து இலக்கணப்படி அதை எப்படி எழுதணும் அதை எப்படி எல்லாம் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு காணொலி ஆல் ரைட் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறோம் மாதிரி ஆல்ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட் தட்ஸ் ஆல் ரைட் ஆல்ரைட் சார் இப்படி பல கான்டெக்ட்ஸில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மலில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஓகே இப்போ தமிழ் பேசுகிறவங்க நம்மளை இந்த தலைமுறையில் இந்த தலைமுறைனாலும் இந்த காலகட்டத்தில் எங்கள் தலைமுறையும் சரி எங்கள் வயசில் இருக்கவங்களும் அதுக்கு அடுத்த தலைமுறையும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் ஓகே இல்லாமல் தமிழ் பேச முடியாது அப்படி எல்லோரும் கெட்டு போயிட்டோம் பேசி பாருங்களேன் எனக்கு இப்போ பேசி காட்டுங்க உங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களை கவனிக்க சொல்லுங்கள் நீங்கள் வந்து அது இல்லாமல் கேர்ஃபுல்லாக பேச ட்ரை பண்ணலாம் அது வேறு விஷயம் ஆனால் அதோடு தான் நம்ம பேசி பழகிட்டோம் ஓகே இல்லாமல் நம்மளால் பேசவே முடியாது எனக்கெல்லாம் ரொம்ப சிரமம்தான் உண்மை தான் இந்த ஆல் ரைட் அண்ட் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சொற்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இன் ரிட்டன் ஃபார்ம் பேசும்போது எல்லாம் ஒரே மாதிரி சவுண்ட் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுவோம் ஓகே எப்படி எழுதுவோம் இப்போ எல்லாம் ஷார்ட் மெசேஜிங் ஃபார்ம்ஸ் வந்துட்டனால நிறையா இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸும் சரி சின்ன பிள்ளைங்களும் ஓகேனா ஓகே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சொல்லும்பழுது எல்லாம் ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது அது எழுதும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகேன்னு எழுதுனீங்கன்னா எழுத்து இலக்கணப்படி அது தவறு இட்ஸ் ராங் ஏ ஒய் அப்படின்னு எழுதுறது தான் கரெக்ட் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஓகேன்ற வேர்டு ரிட்டன் இங்கிலீஷ்லேயும் அக்செப்டட் அக்செப்டபுள் ஆனால் நீங்கள் ஏ ஒய் போடணும் வெறும் ஓகே போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கனாலோ என்ன வேறு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் ஓகேன்னு எழுதுனா அது தவறு ஏ ஒய் இந்த ஓகேயும் ஆல்ரைட்டும் ரெண்டும் ஒரே பொருள் தான் எதை எங்கே யூஸ் பண்ணுன்றத ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் வரும்பொழுது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேன்றது எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் நம்ம வயசு நம்மளோட சின்னவங்க நம்மளோட வயசு கூடினவங்க நம்ம அலுவலக அதிகாரி சூப்பர்வைசர் சீஃப் யார்கிட்ட வேணாலும் அதை பயன்படுத்தலாம் அது பணிவுக்கும் சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பயன்படுத்துகிறதுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் அது பொருந்தும் ஆல் ரைட்டுன்ற வார்த்தையை நீங்கள் ஃபார்மல் சுச்சுவேஷனில் பயன்படுத்தும் போது ரொம்ப யோசித்து யூஸ் பண்ணணும் ஏன்னா ஆல் ரைட்டுக்கு ஒரு நெகட்டிவ் கானட்டேஷன் இருக்குது நெகட்டிவ்னா எந்த அர்த்தத்தில்னா மீனிங்கில் இல்லை அதனோட தொனியில் தோரணையில் அந்த குரலில் நீங்கள் ஆல் ரைட்னு சொல்லும்போது ஆல் ரைட் வெறுப்பாக அவங்க சொல்கிறவங்களோட ஆணையை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த விருப்பம் இல்லாத தன்மையை காட்டுறதுக்கு பெரும்பாலும் ஆல்ரை பயன்படுத்தப்படுகிறது ஆல்ரைட்டாக பயன்படுத்தலாம் அந்த துணியிலையும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் உங்கள் டீச்சராக இருக்கலாம் உங்களோட குருவாக இருக்கலாம் உங்களோட அப்பா அம்மாவாக இருக்கலாம் அப்பா சொல்கிற சில சமயம் பசங்களுக்கு தான் வயசு பசங்களுக்கு பிடிக்காதே பதினெட்டு இருபது வயசு வந்தால் அப்போ சொல்லும் போது வேண்டாம் இருப்போம் ஆல் ஆல்ரைட் பா ஆல்ரைட் டேடி இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கள்ல அதாவது அதை நான் ஏற்றுக்கலை எனக்கு பிடிக்கலை வெறுப்பாக இருக்குது எரிச்சலாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்ற சொ வந்து ஆல் ரைட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நம்ம லாங்குவேஜில் அவங்க சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கணும் அதை அதனால் இந்த ஆபத்து இதில் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனுடைய பொருள் தன்மையில் அதனால ஓகே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆல் ரைட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் ஆல் ரைட்டை எழுதும்போது அந்த ஓகே எப்படி ஓகேன்னு எழுதுனா தவறு ஓகே ஏ ஒய்னு எழுதுனா சரியோ அந்த மாதிரி நம்ம ஷ மெசேஜிங்கில் ஷார்ட் ஃபார்மில் ஏஎல்ஆர்ஐஜிஹெச்டின்னு டக் டக்குன்னு அடிக்கிறோம்ல சுருக்கமாக அப்படி போட்டே பழகிட்டோம்ல தட்ஸ் நாட் அக்செப்டபுள் இன் ஃபார்மல் இங்கிலீஷ் எழுத்து இலக்கணப்படி தட்ஸ் ஆல்சோ ராங் அது இரண்டு சொற்களாக எழுதுனா தான் சரி இரண்டு சொற்களாக எப்படி எழுத முடியும் ஏஎல்எல் ஸ்பேஸ் ஆர்ஐஜிஹெச்டி ரைட் ஆல் ஸ்பேஸ் ரைட் இப்படி எழுதுனா மட்டும்தான் அது இங்கிலீஷில் அக்செப்டபுள் இன் ஃபார்மல் கான்டெக்ட்ஸ் அட்லீஸ்ட் புரிய இன்ஃபார்மல் கான்டெக்ட்ஸில் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலியில் எழுதும்போது ஓகே நம்ம மெசேஜிங்கில் அந்த பழக்கம் அப்படியே வந்துடுறனால எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும் இப்போ நான் கான்ஷியஸாக எழுதுவேன் மெசேஜ் அடிக்கும்போது போது ஆல் ரைட்டு சிங்கிள் வேர்டாக ஏஎல்ஆர்ஐஜிஹெச்டி போட்டுருவேன் நான் ரிட்டர்ன் ஃபார்ம் வரும்போது அதில் கேர்ஃபுல்லாக தான் எழுதுவேன் அந்த கான்ஷியன்ஸ் உங்களுக்கு வந்துட்டா ஓகே ஆனால் அது எனக்கு பழகிட்டால் அப்புறம் மாற்ற முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே மெசேஜிங்லேயே நீங்கள் எழுதும்போது யாருக்கும் அது ரெண்டு வேர்ட்ஸாகவே பயன்படுத்துங்க ஏஎல்எல் ஸ்பேஸ் ஆர்ஐஜிஹெச்டி ஓகே அண்ட் ஆல் ரைட் அதனோட பொருளும் அதனோடய எழுத்து முறையும் நீங்கள் கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்